ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் நேம் அமுதா. என்னோட சேனல் நேம் அமுதா சுவை அறுசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிஆர்டி கலெக்ஷன்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இது வந்து நாங்கள் ஆரம், அதுக்கப்புறம் வந்து பிரேஸ்லெட்டு, இயர்ரிங்ஸு, ரிங்ஸு எல்லாமே நாங்கள் வாங்கியிருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன். லேட்டஸ்ட்டு டிசைன்ஸ் அத்தனையுமே நான் உங்களுக்கு வந்து ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவு எடுத்து காமிச்சிருக்கேன். பாருங்கள், நீங்கள் பார்க்குறது வந்து முள்ளு ஆரம்னு சொல்லுவாங்க. இதுதான் நாங்கள் வந்து ஒரு இது ஆரம் வாங்கினோம் 5 சவரனுக்கு. இது 3 சவரன்லேருந்து 8 சவரன், 9 சவரனுக்கெல்லாம் கூட இருக்குது. இந்த முள்ளு ஆரம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பாந்தமாக, அதே சமயத்தில் வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்துச்சு. அது வந்து ஒன்று போட்டாலே நல்லா கிராண்டாக இருந்தது. அப்போ போட்டு காமிச்சிருக்கா பாருங்கள், அதுதான் வந்து நாங்கள் வாங்கினது. இந்த முள்ளு ஆரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா கிராண்டாகவே இருந்தது. அதுதான் இது. அப்புறம் இதில் ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்ச செயின்ஸ் இருந்தது. அப்புறம் இது வந்து ரொம்ப கிராண்டாக இருக்க ஆரம் இருந்தது. இதோட செட்டும் இருக்குது. இது பெரிய ஆரமும் இருக்குது, மிடில் ஆரமும் இருக்குது இதுக்கு. அப்புறம் இது ஃபுல்லாகவே லேட்டஸ்ட்டு கலெக்ஷன்ஸ். வந்து ஆரமும் எடுத்திருக்கேன், அதே சமயத்தில் மேலே இருக்க நெக்லஸ் டைப்பும் எடுத்திருக்கேன். கம்மல் வந்து நாங்கள் கொஞ்சந்தான் பார்த்தோம், அதுதான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் பீகாக் டிசைனில் எடுத்ததுனால எடுத்தவுடனே கிடச்சிருச்சு, அதனால் நான் ரொம்ப எடுக்கலை, கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பெண்டன்ஸு, அது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ், எல்லாமே நிறையா வந்திருந்தது. நியூ கலெக்ஷன்ஸில் நிறைய வெரைட்டி வந்து பேங்கிள் மேலாக போட்டிருந்தாங்க. அந்த பேங்கிள் மேலால் உள்ள பேங்கிள்ஸ் தான் இதெல்லாம். நியூ அரைவலில் பேங்கிள் மேலால் நிறைய பேங்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் பேங்கிள்ஸ் எடுக்கலை, நான் வந்து உங்களுக்காக வேண்டி தான் சும்மா எடுத்து போட்டிருக்கேன் லேட்டஸ்ட்டு டிசைன்ஸ் எல்லாம். நிறைய ஏகப்பட்ட பேங்கிள்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, அது எல்லாமே ஓரளவு நான் எடுத்தேன். அதுதான் இது. இப்போ இந்த ஷார்ட்டு நெக்லஸும் நிறையா வந்து நியூ அரைவலில் இருந்துச்சு. முதல்ல இருக்கிறதுலையும் ஒரு நியூ அரைவல் போட்டிருந்தேன், இதுவும் வந்து நியூ அரைவல் வந்து இதில் இருக்கிற நியூ அரைவலும் நான் போட்டிருந்தேன். ஸ்டெப் ஸ்டெப்பாக இருந்தது இந்த செயின். இது வந்து 3 சவரன், மிடில் ஆரம் மாதிரி இருக்குது இது. அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்தது வந்து ரிங்கு. அப்புறம் இந்த இது வந்து பீகாக் டிசைன்லே ரிங்கு, அதுதான் இயர்ரிங்கும் எடுத்தோம், அதே மாதிரி பிரேஸ்லெட்டும் எடுத்தோம். இது இப்போ இதில் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். இந்த பீகாக் டிசைனில் இந்த இயர்ரிங்ஸ் எடுத்தோம், அதுதான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது. ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா ஏற்கனவே பீகாக் டிசைனை வந்து நாங்கள் எடுத்திருந்ததுனால அதில் அதுக்கு மேட்சிங்காக எல்லாமே எடுத்தோம். கம்மல்ரு, அப்புறம் பிரேஸ்லெட்டு, எல்லாமே பீகாக் டிசைன்ஸு. இது வந்து அங்கே வச்சுருந்த ஷார்ட்டாக இருக்கிற நெக்லஸ் வந்து கொஞ்சம் லைட் வெயிட் நெக்லஸ் வந்து நிறையாவே இருந்துச்சு, அது எல்லாமே நான் எடுத்திருக்கேன். அதுதான் இது. நீங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக வேண்டி தான் நான் இதை எடுத்து போட்டிருக்கேன். ஸ்டோன் வச்சது இப்போ வந்து இதில் வந்து ஜிஆர்டியில் வந்து ஸ்டோன் வெயிட்டை லெஸ் பண்ணி வெறும் கோல்டு ரேட்டை மட்டும்தான் போட்டிருக்காங்க. கோல்டோட ரேட்டு அந்த ஸ்டோனோட வெயிட்டு எல்லாம் டிடெக்ட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அதை ஈஸியாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பேங்கிள்ஸ் வந்து பேங்கிள்ஸ் மேலால் எடுத்தது. நிறையா நெக்லஸ் வெரைட்டி வந்து ஏகப்பட்டது இருந்துச்சு, பேங்கிள்ஸும் நிறையா இருந்தது. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷோகேஸில் வச்சுருந்த கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே. இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், பட்டு அந்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்காக வேண்டி தான் நான் எடுத்திருக்கேன். ஏகப்பட்ட பேங்கிள் கலெக்ஷன் இருந்தது. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்டோன் வெயிட்டை டிடெக்ட் பண்ணி தான் எல்லாமே நம்ம வாங்கிறதுக்கு வச்சுருக்காங்க. இது வந்து செட்டாக பெண்டன்ட்டும் கம்மல் அதுக்கு மேட்சிங்காக இருந்துச்சு, அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ஷார்ட்டாக இருக்கிற ஆரம்,
அப்புறம் நிறையா வந்து வெரைட்டிஸ் ஆஃப் பெண்டன்ட்டு, அது வந்து 2 கிராம்லேருந்து 6 கிராம் வரைக்கும் நாங்கள் பார்த்தோம், நிறையா இருந்துச்சு. இந்த மோதிரம்தான் வந்து பீகாக் டிசைனில் 4 கிராமு, ஸ்டோன் வெயிட்டை லெஸ் பண்ணிவிட்டு வெறும் கோல்டுக்கு மட்டும்தான் ரேட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோனோட வெயிட்டை வந்து டிடெக்ட் பண்ணிட்டு தான் நமக்கு வருது. அதனால் தாராளமாக அந்த டிசைனுக்காக வேண்டி நம்ம வாங்கலாம். போட்டு போட்டு பார்த்து தான் செலக்ட் பண்ணோம். நிறையா ரிங்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் வந்து நிறைய வெரைட்டி இருந்துச்சு, அதான் போட்டு அதில் வந்து பீகாக் டிசைன் செலக்ட் பண்ணோம். இது எல்லாமே 6 கிராம்ஸ்லேருந்து 12 கிராம்ஸ் வரைக்கும் இருந்தது. நாங்கள் எடுத்தது 11 கிராம் வெயிட் உள்ளது பீகாக் டிசைன் தான் எடுத்தோம். இது ஃபுல்லாகவே வந்து லைட் வெயிட்டில் பிரேஸ்லெட்டு. பிரேஸ்லெட்லாம் ஏகப்பட்ட வெரைட்டி இருந்துச்சு. இது பீகாக்கில் ரெட் கலர் ஸ்டோனு, நாங்கள் எல்லாமே ப்ளூ கலர் ஸ்டோன் தான் செலக்ட் பண்ணோம், அதனால் அதை செலக்ட் பண்ணலை. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது லைட் வெயிட்டில் பிரேஸ்லெட்டு, என்ன ரேஞ்சு வேணும்னாலும் நம்ம பார்த்து எடுக்கலாம். இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது, 11 கிராம் தான் இது. வேஸ்டேஜ் வந்து நம்ம எடுக்கிற டிசைனை பொறுத்து இருக்குது. கம்மல் ஏகப்பட்டது இருந்துச்சு, அதுலேயும் பீகாக் டிசைன் செலக்ட் பண்ணி அதை தான் எடுத்தோம். போட்டு பார்த்து எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி தான் எடுத்தோம். இது ஃபுல்லாகவே ரிங்ஸு தான். ரிங்ஸ் வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருந்துச்சு. இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கிற பிரேஸ்லெட்டு, 6 கிராம்ஸ்லேருந்து இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 11 கிராம் இது, 11 கிராம் 12 கிராமுக்கு 1.5 சவரனுக்கெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே லைட் வெயிட்டாக இருக்க, அப்படியே ஜஸ்ட் அப்படியே போட்டு லாக் பண்ணிக்கலாம் அது மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஷார்ட் நெக்லஸ்ஸு, அதுவும் ஷோகேஸில் இருந்துச்சு. அது எல்லாமே சும்மா உங்களுக்காக வேண்டி எடுத்தேன். பிரேஸ்லெட் மேலால் இருந்த வளையல்ஸ் தான் இதெல்லாமே, வளையல் நிறைய டிசைன், கம்பி டிசைனு நிறைய, கேரளா டைப் எல்லாம் இருந்தது. இது தான் நாங்கள் செலக்ட் பண்ண நெக்லஸ்ஸு. அதுக்கப்புறமா கம்மல், பிரேஸ்லெட்டு எல்லாமே வச்சுருக்கேன். இது தான் நாங்கள் செலக்ட் பண்ணது. டீட்டெயிலாக தெரியணுங்கிறதுக்காக வேண்டி ஒன்று ஒன்று கையில் எடுத்து காமிக்கிறேன். செலக்ட் பண்ண டிசைன்ஸ் எல்லாம் இந்த முள்ளு ஆரமும் செலக்ட் பண்ணது தான், வாங்கினது தான். இப்போ வாங்கிறதுக்கு என்ன பெனிஃபிட்னால், 1 கிராமுக்கு வந்து 50 ருபீஸ் கம்மியாக நம்ம வாங்கிக்கலாம். அங்கேயே நம்ம சிட்டு போட்டோம்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம வாங்க முடியும். அதனால் இந்த டைத்தில் நம்ம ஆடி மாதமும் புரட்டாசி மாதமும் எப்போவுமே வந்து கோல்டு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் அந்த டைத்தில் நம்ம வாங்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.